சோ நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த ஷாப்பிங்க நாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்களும் ஹாப்பியா இருப்ப நினைக்கிறேன் வேலன் ஸ்டோர்ஸ்க்கு வந்து ஷாப்பிங் பண்ணுங்க வேலன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இருக்கிறார் ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே கடந்த கொரோனா தொற்று காலத்தில் தொண்டுலத்தோடு மருத்துவ பணி செய்த டாக்டர்களுக்கும் செவிலியர்களுக்கும் வழங்கப்பட்ட உணவுகளுக்கு வழங்கப்பட்ட தங்கியிருந்த விடுதிகளுக்கும் ரெஸ்டாரண்ட்களுக்கு உணவு விடுதிகளுக்கும் இன்னும் அவர்களுக்கு உரிய பணத்தை தரவில்லை என்ற செய்தி என்னிடம் தரப்பட்டது. இது குறித்து மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சரிடம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக நாம் பலமுறை விவாதித்திருக்கிறோம். நியாயமான கட்டணத்தின் நியாயமான உணவு முறைகள் உணவு வகைகளை வழங்கிய அந்த நியாயமான பில் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அநியாயமான வகையில் ஹோட்டலே இல்லாமல் வெறும் உணவு சப்ளை செய்ததாக தரப்பட்ட அந்த பில் அது மட்டும்தான் செட்டில் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. அதுவும் கூட ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே உணவை தரமாக வழங்கியிருப்பார்கள் என்றால் அதற்கான பில் செட்டில் செய்யப்படும். அது மாதிரி ஏதாவது இருந்தால் மாண்பிற்கு நீ சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தால் அது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ரூபி மனோகரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரத்தநாடு தொகுதி 100% விவசாயத்தை நம்பி இருக்கின்ற நெல், கரும்பு, முந்திரி, கடலை போன்ற விவசாய பொருட்கள் விளைகின்றன. ஆனால் விவசாயி கஷ்டப்படுகிறார். அந்த விளைகின்ற பொருளை மூலப்பொருளாக வைத்து சிறுதொழில் தோங்குவதற்கு எடுத்துக்காட்டாக அங்கே ஒரு சிட்கோ தொழிற்பேட்டை அமைச்சு தர வேண்டுமென மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் புதிய தொழிற்பேட்டைக்கு தேவைப்பட்ட நிலம் குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் விவரம் கோரியதில் அந்த பகுதியில் தகுதியான அரசு நிலங்கள் ஏதும் இல்லை என 13/8/2021 கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஒரத்தநாட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் பாளையப்பட்டியில் 204 தொழில் மனைகளுடன் தமிழ்நாடு சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தற்போது 15 தொழில் மனைகள் காலியாக இருக்கிறது. ஒரத்தநாடு பகுதியில் உள்ள தொழில் முனைவர்கள் தொழில் முனைவதற்கு வருகை தந்தால் அந்த தொழில்பேட்டையில் இருக்கிற இடங்கள் ஒதுக்கீடு தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வைத்திலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சொல்லுகின்ற தொழிற்பேட்டை எனது ஒரத்தநாடு தொகுதி கடைசி பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வரும். அது தொழில் தொடங்குவதற்கு உகந்ததாக இருக்காது. அதனால் மையப்பகுதியில் அரசு புறம்போக்கு நிலங்கள் இருக்கின்றன. அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் இருக்கிறது. ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து சிட்கோ தொழிற்பேட்டை அமைத்து தர அரசு முன்வருமா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரத்தநாடு பகுதியில் உள்ள ஆர்வமிக்க 20 தொழில் முனைவர்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்து ஒரு 50 ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்ய அதாவது விலைக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் அரசின் மூலமாக 15 கோடி ரூபாய் மானியம் தந்து அதை சீரமைத்து ஒரு தொழில்பேட்டை உருவாக்கி அந்த தொழில் முனைவர்களுக்கு வேண்டிய வசதிகளை நம்முடைய அரசு செய்து தரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் மாவட்டம் முதன்முறையாக நம்முடைய அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரத்தநாட்டிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் ஒரு புதிய தொழில்பேட்டை அமைச்சிருக்கிறோம். அது இன்னும் ஒரு 3-4 மாதத்திலே பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அதில் 65 மனைகள் தொழில் மனைகள் அதில் உருவாக்கப்பட இருக்கிறது. அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 64. மாண்புமிகு உறுப்பினர் திரு க. சுந்தர். மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பதில் உத்தரமீர்